அழகப்பா யூனிவர்சிட்டி பிகாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அழகப்பா யூனிவர்சிட்டி பிகாம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொஸ்டின் பேப்பர். இப்போ நம்ம பார்க்க போகிறது 102-54 ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் 5வது செமஸ்டர் மிக முக்கியமான ஒரு பாடம். இந்த பாடத்தில் வந்து மாணவர்களுக்கு தேவையான மிக முக்கிய பகுதி பார்க்குறோம். யூனிட் 1 வந்து பார்த்தீங்கன்னா 1.2, 1.4, 1.5 மிக முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுது. யூனிட் 2 எடுத்துக்கிறோம், இதில் 2.2, 2.3 மிக முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்குறோம். யூனிட் 3 பார்க்குறோம், 3.2, 3.3 இந்த 2 ஏரியா மட்டும் கவர் பண்ணால் போதும், மற்ற ஏரியாக்கள் இதில் வேண்டாம். யூனிட் 4 எடுக்கிறீங்க, யூனிட் 4 பொறுத்தளவில் 4.2 to 4.4 அந்த லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் ஆஃப் ஆர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஒரு முக்கியமான ஏரியா. அதேமாதிரி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டும் ஒரு முக்கியமான ஒரு ஏரியா, அதனால் அதை ஒமிட் பண்ணாமல் நீங்கள் படிக்கக்கு முயற்சி பண்ணுங்கள். யூனிட் 5, யூனிட் 5 வந்து பார்த்தீங்கன்னா 5.2, 5.3 ரொம்ப முக்கியம். இல்லை 5.4 கூட நீங்கள் படிச்சிக்கலாம், பிஆர்டி மாடல் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு ஏரியா தான், நான் குறிக்காமல் விட்டுருக்கேன், அதையும் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுருங்க. யூனிட் 6 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6.2, 6.3 கண்டிப்பாக ரெண்டுமே மிக முக்கியமான ஒரு பகுதி, மாணவர்கள் அதை ஒமிட் பண்ணாமல் படிக்க முயற்சி பண்ணுங்கள். அழகப்பா யூனிவர்சிட்டி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பேப்பர் பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு தேவையான தகவல்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா யூஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பிஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி வந்து குரூப்பில் போட்டிருக்கோம், பிளேலிஸ்ட்டில் இருக்குது, தேவைப்படக்கூடிய மாணவர்கள் பார்த்து நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம். யூனிட் 7, 7.2, 7.3, 7.4 இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, உங்களுக்கு பிக் கொஸ்டில் 12 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். யூனிட் 8 எடுத்துக்கிறீங்க, 8.2, 8.3 இல்லை வேல்யூ, அந்த 8.2 குவாலிட்டி அண்ட் குவாலிட்டி கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. யூனிட் 9 வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியாவான இருந்தாலும் கூட 9.2 தவிர மற்ற எதுவுமே நீங்கள் படிக்க வேண்டிய தேவையில்லை, 9.2 மட்டும் படித்தா போதுமானது. யூனிட் 10 பார்க்குறோம், யூனிட் 10 பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 10.2, 10.3 இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும், இதில் வந்து நிறைய இருக்குது இருந்தாலும் அதெல்லாம் தேவையில்லை. யூனிட் 13, 11 பார்க்குறோம், 11 பொறுத்தவரை 11.2, 11.3 மாணவர்களுக்கு உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், இந்த கொஸ்டின் இருக்குது இந்த பிஏ தமிழில் இந்த சாப்டர் இந்த செமஸ்டர் வரைக்கும் தான் இருக்குது, இந்த செமஸ்டர் வேணும்னு சொல்லி கேட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக கொஸ்டின் வந்து அப்ளை பண்ணுவேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சில படங்களுக்கு வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து என்னால் கொடுக்க முடியாத சொல்கிறதுக்கும் காரணம் மெட்டீரியல் இருக்காது, இருந்தாலும் கூட என்னால் முடிந்த அளவுக்கு மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். யூனிட் 12, 12.2 மட்டும் படிச்சுக்கிடுங்க. யூனிட் 13 பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 13.2, 13.4, 5 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, அதை ஒமிட் பண்ணாமல் படிச்சுக்கிடுங்க. கண்டிப்பாக வந்து நிறைய பேர் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து ஒரு 50 காலாவது வருதுங்க, தயவுசெய்து நீங்கள் கால் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா என்னால் வந்து உங்களுக்கு சரியான தகவல் கொடுக்க முடியாது, உங்களுக்கு உங்கள்கிட்ட மட்டும் தான் நான் பேசிகிட்டு இருக்க முடியும் ஃபோனில், எனக்கு வீடியோ ரெடி பண்ணுறது அதை அப்லோடு பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட பல மணி நேரம் ஆகுது, அதனால் மாணவர்கள் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், தயவுசெய்து கால் பண்ணாங்க, உங்களுக்கு என்ன தகவல் தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான தகவலை என்னால் உடனே முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண முடியும். 14.2, 14 சாப்டரில் அதை மட்டும் பார்த்தா போதுமானது. இதுவரைக்கும் கொடுத்த கேள்விகள்லாம் மாணவர்கள் பயனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாரி மீண்டும் ஒரு கல்வி செய்தோடு மாணவர்கள் தொடர்புகிறேன். இன்றும் உங்கள் அன்பு தலைவன், வணக்கம், வாழ்த்துக்கள்.